வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் லெக் பீஸ் 65 எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சிக்கன் லெக்கிலே வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு 1.5 கிலோ அளவு உள்ள சிக்கன் லெக் பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ இது. இந்த ஒரு பீஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக இப்படி கீறி விடுங்க. இப்படி கீறி விட்டிங்கன்னா தான் அந்த மசாலா வந்து இறங்கும், அந்த உப்பு நல்லா இறங்கும். அதுபோல் ஒன்று ஒன்றா கீறி எடுத்துக்கங்க. இப்படி இப்போ நம்ம இந்த லெக் பீஸஸ் வந்து கீறியாச்சு. இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். ஏன் கொஞ்சமாக சேர்க்குறோம்னாக்கா நம்ம 65 மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தயிர் உப்பு லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சிக்கனில். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடுறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 65 மசாலா சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. 5 ஸ்பூன் வந்து நம்ம 65 மசாலா சேர்த்துருக்கோம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளி. நான் சொன்னது போல் லைட்டாக தான் நீங்கள் உப்பு போடணும் ஆரம்பத்தில், கொஞ்சமாக. ஏன்னா அந்த மசாலாவில் உப்பு இருக்கும். இப்போ நம்ம அந்த மசாலாவை நல்லா கலந்தாச்சு இதில். இப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து நல்லா அந்த சிக்கனில் வந்து ஊறும். ஃபுல்லாகவே நீங்கள் எலும்பு வரைக்கும் சாப்பிடும்போதே அந்த உப்பு வந்து ஊறும். இதை அப்படியே மூடிடுங்க. இதை மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் இடத்துல வைங்க. 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, பாருங்கள் சூப்பராக ஊறியிருக்கு. இப்போ நம்ம 65 பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் தேவை, ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. அன்றைக்கே எதுனா நான்வெஜ் பண்ணுறதா இருந்தால் ரீயூஸ் பண்ணிக்கலாம், மறுநாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் சும்மா ஒரு 2 பீஸாக போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த எண்ணெய் காயட்டும். இப்போ அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த லெக் பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பிசையணும். ஏன்னா ஊற வைக்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு போடக்கூடாது, எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா பிரியாமல் சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு கார்ன்ஃப்ளவர் பவுடரை. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்படி பாருங்கள், எண்ணெய் காஞ்சினா நல்லா வந்து அனல் அடிக்கும். காஞ்சிடுச்சு எண்ணெய். ஒரு 2 லெக்காக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 2 லெக்காக இப்போ நம்ம இதை திருப்புகிறோம். பாருங்கள் மசாலா பிரியாமல் அழகாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப எண்ணெய் காஞ்சினே வந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. இது எப்படியும் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 லிருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். வேகட்டும், வெந்துடுச்சு. எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்த 2 பீஸ் போட்டுக்குவோம். வேகட்டும், அதே ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம்.
ரெண்டாவது இடம் எடுத்தாச்சு. இதே போல் எல்லா பீஸையும் போட்டு எடுத்துக்கங்க. நான் எல்லா பீஸையுமே பொறிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் இந்த லெக் பீஸ் 65 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும், சுவையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.